இப்போ வீடியோ போடுறாங்க அப்படின்னு இல்லாம நம்ம போலாம் அவளை நம்பி அவ சன்னதியத்துல கையேந்தி நின்று நம்ம பிரசாதம் சாப்பிடலான்னு சாப்பிட்டீங்களா? அதுக்கு அம்மா வரம் கொடுத்துருக்காங்க. இந்த மாச கும்பப்படையல் வீடியோ நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். திருமணமாகி 19 ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையல் சாப்பிட்டு 3வது மாசமே கருத்தரிச்சு இப்ப 4 மாசம் முழுகாம இருக்காங்க. இந்த கோயில பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை கனவு. அதை நிறைவேற்றி வைக்க உங்களால முடிஞ்சது நீங்க கவலைப்படாதீங்க. 7 இயர்ஸ் ஆன 10 இயர்ஸ் ஆனவங்களுக்கு கூட இங்க பேபி கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறணும், சீக்கிரமா நிறைவேறணும். நானும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிய மக்கள் எல்லாம் வரணும், அம்பாளை தரிசிக்கணும், அம்பாளோட ஆசீர்வாதம் பெறணும். நிறைய பேர் என்ன உள்ளூர்ல உங்களோட வேண்டுதலுக்காக என்ன 1 ரூபா காயின் கட்ட சொல்லியிருந்தீங்க. நான் 1 ரூபா காயின் கட்டின உடனே அவங்களுக்கு இந்த தகவல் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆயிரக்கணக்கான பேருக்கு 3 மாசமா அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு. என்னுடைய பாசமான உறவுகள் நிறைய பேர் என்னை தேடி வந்து என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டீங்க, பேசுனீங்க, நானும் உங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இந்த வீடியோ எண்டில் என் கூட போட்டோ எடுத்துக்கிட்ட எல்லா உறவுகளையும் நாங்க காமிச்சிருக்கோம், நீங்க பாத்துக்கலாம். இந்த மாச கும்பப்படையல் வீடியோ நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த தடவை காலில் செப்பல் போடாம இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் நின்றுருந்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் சாப்பிடாம அந்த மாதிரி வந்திருக்கிறீங்க லைனில் நின்று, அது வேண்டாங்கண்ணு. அதாவது என் பாசமான உறவுகள் நீங்கள் அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா அம்மனும் இதை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து நேராக கோயிலுக்கு வர்றதுன்னா எப்படி பண்ணுறீங்க? கோயில் வாசலில் வந்து தானே செப்பலை கழட்டுறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கோயில் வாசல் வரும்போது வந்து செப்பலை கழட்டினா போதுங்கண்ணு, செப்பல் போட்டுட்டு வாங்க. நீங்கள் இவ்வளவெல்லாம் உங்களை வருத்தி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டால் தான் அம்மன் வரம் கொடுப்பாங்கங்கிறது இல்லை. அம்மன் வந்து எல்லா குழந்தைகளையும் கஷ்டத்தை தெரியும். அதனால் அவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல வரமே கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்காதீங்க. அடுத்த அமாவாசையில் இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து அடுத்த மாதத்துலேருந்து கோவில் என்ட்ரன்ஸில் வந்து செப்பலை கழட்டினா போதுங்கன்னு. எப்பவும் கும்பப்படையில் பார்த்தீங்கன்னா விடியற்காலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடியற்காலை 12 மணிக்கெல்லாம் சாமி பூஜையை போட்டாங்க. போட்டுட்டு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பப்படையல் லைவ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓம் சக்தி. கரூர் மாவட்டத்திலிருந்து கார்த்திகேயன் சித்ராவா சித்ரா தம்பதிகள், இந்த தம்பி நம்ப சேலத்து சமயபுர மாரியம்மனை தேடி வந்து திருமணமாகி 6 ஆண்டுகள் குழந்தை பேர இல்லாமல் 2 அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்ருக்காங்க. இப்போ கருத்தங்கி குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு அம்மனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்காரு. இந்த வைகாசி மாதம் கும்பப்படையல் அன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருக்காரு. உங்கள் முன்னாடி பக்த கோடி பெருமக்கள் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காரு. அந்த கரு நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுகப்பிரசவமாக அம்மா ஈன்றெடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி. 6 வருஷம் ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டில் சொல்கிறதான் சொல்லுவானுங்க. இங்கே 2 மாதம் வந்தேன், நல்லபடியாக குழந்தை இருந்துச்சு. யூடியூப் பார்த்தோன்னே நாம்பளும் போகலாம் நம்பிக்கையோடு வந்தீங்களா இல்லை போய் தான் பார்க்கலாம்? நம்பிக்கையோடு தான் சார் வந்தேன். சரிங்க. நல்ல பேத்துக்கு அம்மா கொடுத்துருக்காங்க, நமக்கும் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை அம்மா இவ்வளோ தூரம் காப்பாற்றி இவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருக்கியே அப்படின்னு உங்கள் முன்ஜென்ம பாவமெல்லாம் வேறு எடுத்து உங்கள் இவ்வளோ 6 வருட தவ வாழ்க்கைக்கு இப்போ அம்மா வரம் கொடுத்தாங்க. ஆமாங்க சாமி, ஆமாங்க சாமி. இந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கை தான் காரணம். ஆமாங்க சாமி. இப்போ வீடியோ போடுறாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம போகலாம் அவளை நம்பி அவள் சன்னதியத்தில் நம்ம கையேந்தி நின்று நம்ம பிரசாதம் சாப்பிடலான்னு சாப்பிட்டீங்களா? ஆமாங்க சார். அதுக்கு அம்மா வரம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுகப்பிரசவத்தை அம்மா ஈடெடுத்துக்கணும். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. குழந்தைய ஈண்டெடுத்து தூக்கி. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சார். எனக்கு நன்றி சொல்லவேனா அம்மாவுக்கு நன்றி சொல்லி வேண்டிக்கணும். சரிங்களா? ஓம் சக்தி. ஓம் சக்தி.
அழகுராஜா அழகுலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி 19 ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்து மூணு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டு மூணாவது மாசமே கருத்தரிச்சு இப்ப 4 மாசம் முழுகாம இருக்காங்க அந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுகப்பிரசவத்தை அந்த சேலத்து சமயபுரம் மாரி கொடுக்கணும்னு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுகிட்டு இருக்காரு அதே போல நீங்களும் வேண்டிக்கங்க சுகப்பிரசவத்தை ஈண்டெடுத்து கொடுக்கணும் ஓம் சக்தி பராசக்தி என்ன உருப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கார் ஓம் சக்தி ஐயா முழு நம்பிக்கையோட நம்ம ஆலயத்தை தேடி வந்ததுனால அந்த அம்மா உடனே கருவை தக்க வச்சிருக்கா அதுவும் யூடியூப் மூலியமா தான் இந்த சேலத்தம்மா மகிமையை பத்தி தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்ச உடனே நாம போய் பார்க்கலாம் அந்த அம்மா கிட்டயாவது மடியேந்து கேட்கலாம் நிச்சயமா அந்த அம்மா தருவான்னு கணவன் மனைவி இருவரும் முழு நம்பிக்கையோட வந்ததினால 19 ஆண்டுகளுக்கு பிறகு மூணாவது அமாவாசையிலேயே இந்த சேலத்து சமயபுரம் மாரி கருவை தக்க வச்சிருக்கா இது பொய்யல்ல புரட்டல்ல இவருடைய வீடியோவை இந்த வீடியோவை ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க சொந்த பந்தம் பார்க்குறாங்க இவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க அதே போல் எத்தனையோ தம்பதிகள் இந்த ஆலயத்தை தேடி வந்து சாட்சி சொன்ன வண்ணமாக தான் இருக்கிறாங்க இது 100க்கு 100 உண்மை நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்கிறீங்களா இல்லை இந்த சாமி கண்டிப்பாக வந்து எல்லோரும் நம்புங்கன்னு சொல்ல வரேன் நானே எத்தனையோ ஆஸ்பத்திரி போயிருக்கிறேன் வச்சுருக்கிறேன் எவ்வளோ காசு இழந்திருக்கிறேன் லட்சக்கணக்கில் அது இருந்த நேரம் வீடே வாங்கியிருக்கலாம் எல்லாத்தையும் வெறுத்து போய் கடைசியாக ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு உண்மையிலே நான் பாராட்டுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் சந்தோஷம் நிலச்சி சுகப்பிரசவம் அம்மா நிச்சயமாக கொடுப்பாங்க உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்கின்ற நல்ல மனம் படைத்த 10 கோடி பெருமக்கள் சுகப்பிரசவத்தை ஈன்றெடுத்து கொடுக்கணும் அந்த குழந்தை உடல் ஆலயக்கத்தோடு வளரணும்னு வேண்டிக்குவாங்க நானும் வேண்டிக்கிறேன் கவலை வேண்டும் ஓம் சக்தி யுவராணி பழனிக்குமார் தம்பதிகள் நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி இது 3வது அமாவாசை வந்திருக்காங்க இந்த தம்பதிகள் தற்சமயம் அம்மனுக்கு வெண்கலத்தேர் செய்வதாக சொல்லியிருந்தோம் அந்த வீடியோலாம் பார்த்துருக்காங்க அதனால் அம்மா மடிப்பிச்சை எடுத்து இந்த அமாவாசைக்கு அம்மனுக்கு அச்சய பாத்திரத்தில் காணிக்க வழங்குறாங்க இந்த வீடியோ பார்க்கின்ற 10 கோடி பெருமக்கள் வேண்டிக்கங்க இவங்க வேண்டுதல் கூடி விரைவில் ஈடேறி அம்மா நல்லது ஒரு கருவாக தக்க வைக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது வலுவு இருக்குது இந்த வீடியோ பார்க்கின்ற நல்ல மனம் படைத்த பக்தர்கள் வேண்டிக்குவீங்கன்னு நம்புகிறேன் ஓம் சக்தி பராசக்தி தம்பி நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க இப்போ எந்த வேண்டுதலுக்காக இங்க வந்திருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்கள் ஒரு 4 மாசமா வந்துட்டு இருக்கிறோம் சரி நிறைய வேண்டுதல் வச்சுருந்தோம் எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கி இல்லைன்ட்டு வந்து வந்து பச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி போய் கொடுத்தோம் 1-2 பேர் எங்ககிட்ட வந்து குழந்தை பாக்கி எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி அவங்களும் வருவாங்க வந்து தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் வந்து நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டுங்க என்னால் முடிஞ்சது இந்த சீரடி சாய்பாபா கோயிலில் ஒரு பூசாரியாக இருக்கேன் வியாழக்கிழமையான அங்கே தான் இருப்பேன் நானே என் மனைவி எல்லாருமே அங்கே தான் இருப்போம் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அங்கே இருக்கிற எல்லா பக்தர்கிட்டையும் இந்த மாதிரி சேலத்தில் ஒரு சமயபுரம் அம்மன் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலான்னு சொன்னதுக்கு அவங்க காணிக்காக கொடுத்தது தான் இந்த பணம் கையேந்தி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆத்தாக்காக என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான் இன்னும் மேலும் மேலும் நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஐயாக்காக அம்மாக்காக இது சிறு இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கங்க அவ்வளோதான் கண்டிப்பாக அவர் அழுத யூடியூப்பில் அழுதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னால் முடிஞ்சது இனி மேலும் மேலும் மாதம் மாதம் ஏதாவது என்னால் முடிஞ்சது எல்லாத்துக்கிட்டையும் கையேந்தி வாங்கிட்டு வந்து ஐயாவுக்கு கொடுக்கணும் இந்த கோயிலை பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை கனவு அதை நிறைவேற்றி வைக்க உங்களால் முடிஞ்சது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பேருப்பா அன்பு கண்ணனுங்க சாய் கண்ணன் பேர் என்ன ஒரு கோயம்புத்தூர் அன்பு கண்ணன் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்து அவரால் முடிந்த காணிக்கையை அச்சய பாத்திரத்தில் வழங்கியிருக்கார் வெங்கல தேருக்காக அதுவும் அவர் கையேந்தி 4 பக்தர்கள்கிட்ட எத்தனை பேர்த்திட்ட வாங்கியிருக்கேன் நிறைய பக்தர்கள்கிட்ட வாங்கி அவர் மடிப்பிச்ச நான் அச்சய பாத்திரத்தில் பிச்சை எடுத்து அம்மனுக்கு வெங்கல தேர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் கையால் முடிந்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அவர் தற்சமையும் இந்த அச்சய பாத்திரத்தில் இட்டிருக்காரு அவர் குடும்பமும்
அவர்கிட்ட கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாம கொடுத்த அத்தனை பக்த கோடி நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சேலத்து சமயபுரமாரி உடல் கண்ட பிணிய விலக்கி மனநோயை விலக்கி உடல் பட்ட பிணி எல்லாத்தையும் தீர்த்து குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து செல்வ செழிப்பை கொடுத்து இந்த சேலத்து சமயபுரமாரி வளர்ச்சியை கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. கோயம்புத்தூர் பல்லடம் பப்பலடங்க. ஓகேங்கண்ணே, உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சது? இவரு பிரணம் மூலமா தெரிஞ்சது. இவரு சொல்லுங்க, இப்படி உங்க வீட்டில் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எங்க கூப்பிடுங்க. இது வந்து மூணாவது டைமுங்க. மூணாவது டைம் இடையில ஒரு டைம் வந்து நாங்கள் இந்த இது வாங்கி சாப்பிட் போனோங்க. அதான் அந்த பச்சை பயிர். அப்புறம் வளகாப்பு வந்தீங்க? ஆமாம் ஆமாம், வளகாப்பு முடிஞ்சு மூணாவது நாள் வந்தாங்க. அப்போ வந்து பச்சை பயிர் கொடுத்தாங்க. ஓகே, யூடியூப் பார்த்து தான் வந்தாங்க. ஆ ஓகே ஓகே, நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்கண்ணே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுலேயே நடந்துருது, ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் நாள் தள்ளுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக கண்டிப்பாக அம்மா வந்து கைவிட மாட்டாங்க. ஓகே, அதை நம்ம வந்து நம்பி தான் நம்ம வர்றாங்க. சரி, உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே பாருங்க. சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? கோயில் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எங்க சேனல் பார்த்து வந்திருக்கீங்க. ஓகே ஓகே, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? உங்க வீட்லயே வந்திருக்கீங்க? வீட்ல இப்ப மூணு டைம் வந்தேன். இந்த டைம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஓகே, சரிப்பா. நீங்க வாங்கிட்டு கும்பப்படையில் கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்கி சாப்பிடுங்க. பச்சை பயிர் கொடுப்பாங்க, அதை அவங்களுக்கு எடுத்து போய் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடணும். ஓகேவா? அந்த அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. பச்சை பயிர் சாப்பிட்டாலும் சரி, கும்பப்படையில் சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிடக்கூடும். சில பேர் மறந்து சாப்பிட்டுட்டேன் என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க, அதுங்க அவங்களுக்காகத்தான் இது சொல்றேன். ஓகேவா, சரிங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? தஞ்சாவூர்லேருந்து. இது எத்தனாவது தடவை வரீங்க? மூணாவது தடவை வரீங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த கோயில், எப்படி தெரிஞ்சது? இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? அஞ்சு வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. நாங்கள் போடுற லைவெலாம் பார்க்குறீங்களா? லைவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைவ் இப்போ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர்லேருந்து. நீங்கள் நிறையா லைவ்லலாம் எங்கள் லைவ்லலாம் நீங்கள் வந்து சாட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம், கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரிப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ எத்தனாவது தடவையாக வரீங்க? இப்போ ரெண்டாவது டைம். போன மாதம் ஒரு டைம் வந்தோம், இது வந்து ரெண்டாவது. ஓகே கண்ணு, ஓகே கண்ணு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல இந்த கோயிலை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. மூணு மாசம் வந்து தொடர்ந்து வர சொல்லியிருக்காங்க. மூணு மாசம் வர. நீ உங்களுக்கு இந்த கோவில் எப்படி தெரிஞ்சது? உங்க சேனல் மூலமா தான். எங்க சேனல் மூலமா பார்த்து வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க நம்பிக்கையோட இப்ப ரெண்டாவது தடவை வந்திருக்கீங்க. இன்னொரு அமாவாசைக்கும் வாங்க, அதுக்குள்ள நிச்சயமா நல்லபடியா நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஒசூர்லேருந்து. இது எத்தனாவது தடவை வரீங்க? ஆறாவது முறையாக வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஒம்பது வருஷம் ஆகுது. கும்பப்படையில் சாப்பிடுங்க, பச்சை பயிர் சாப்பிடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை உண்டாங்க நானும் வேண்டிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கண்ணு? பீகாரில். பீகார்லேருந்து. இந்த கோவில் பற்றி உங்களுக்கு யார் சொன்னது? யூடியூப் மூலமா சொன்னீங்களா? எப்படி சொன்னீங்க? கொஞ்சம் 7 இயர்ஸ் ஆகுது. ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க. 7 இயர்ஸ் ஆனால் 10 இயர்ஸ் ஆனவங்களுக்கு கூட இங்கே பேபி கிடச்சிருக்குது. அதனால் நீங்கள் வந்து சேலம் சமயபுரம் அம்மனை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி கட்டிட்டு அம்மனை மடி சுமந்து 1 ரூபா காயின் ஒன்று முடிஞ்சு வைங்க. உங்கள் வேண்டுதலை வச்சு சீக்கிரமாக எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணுமா, நல்லபடியாக குழந்தை பிறந்தால் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கங்க. நிச்சயமாக நடக்குங்கன்னு. ஓகேவா? ம்
நீங்க எந்த ஊர்லேருந்து? ஆமா, நான் மேட்டூர். மேட்டூர் சேலங்கம்லேருந்து வரேங்க. ஓகே, இது ரெண்டாவது கும்ப படையலுங்க. சரி, சிறப்பாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டியிருக்கிறோம். உங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்க்குறோம். ஓகே, மேலும் மேலும் சிறப்படைய எங்களுடைய அம்மாவுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும், சீக்கிரமாக நிறைவேறணும். நானும் அந்த அம்மன் கிட்ட வேண்டும். மக்கள் எல்லாம் வரணும், அம்பாவை தரிசிக்கணும், அம்பாவோட ஆசீர்வாதம் பெறணும். இது ரெண்டாவது முறை வந்துட்டு இருக்கேங்க. ரெண்டாவது முறை வரும். கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆத்தலோட அது நல்லா இருக்குது. உங்களோட யூடியூப் சேனலும் பார்க்குறோம், எல்லாமே ரொம்ப பிடிச்சதாக இருக்குதுங்க. ரொம்ப நன்றி. நல்லா லைட்டாக போயிட்டுருக்குங்க. போயிட்டுருக்கேன் நான் ஃபாஸ்ட்டாக. கண்டிப்பாக வெள்ளி ரெண்டு நாள் கண்டிப்பாக நான். சரியா, நீங்கள் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன உள்ளூரில் உங்களோட வேண்டுதலுக்காக என்ன ₹1 காயின் கட்ட சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு நான் ₹1 காயின் கட்டுறேன். ரெண்டாவது, இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காகவும் கட்டுறேன். அவங்க நேமெல்லாம் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாரதி அர்ஜுனன், யூஎஸ்ஏ. ராஜேஸ்வரி, அவங்களோட தங்கச்சி சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு ₹1 காயின் கட்டுறேன். அடுத்தது முகுந்தினி, முகுந்தினி ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது லோகேஸ்வரி, குவைத்து. இவங்க என்னன்னா, ஒரு வாரம் ₹1 காயின் வச்சு சாமிக்கிட்ட முடிஞ்சு வேண்டிக்கிட்டாங்க. உடனே அவங்க வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ₹1 காயின் கட்டுறேங்கன்னு. அடுத்தது ரேணுகா பாலாஜி, ரேணுகா பாலாஜிங்கிறவங்க சவுதியிலேருந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் ₹1 காயின் கட்டுறேன். அடுத்தது ஆனந்தவேல் கல்யாணி, தஞ்சாவூர். கிராமத்து வாழ்க்கை, அவங்க வந்து முதல்ல வந்து குழந்தை வரதுக்காக வேண்டியிருந்தாங்க, அவது நிறைவேறிடுச்சு. அடுத்தது வீடு கட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கிராமத்து வாழ்க்கை, நீங்கள் அவங்க பேர் வந்து ஏகலைவன் ரேவதி. நீங்கள் குழந்தை பிறந்த உடனே இன்னும் அம்மாவுக்கு நன்றி சொல்ல வரலன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து நீங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது சுகன்யா வினோத்குமார், பெங்களூர்லேருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு நல்லபடியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டி கட்டுறேன். அடுத்தது வந்து பூவரசன் சத்யா, முதல் தடவை கும்பப்படையில் சாப்பிட்டு அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ₹1 காயின் கட்டுறேன். பிரியா சின்னு அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்காகவும் நான் ₹1 காயின் கட்டுறேன். அடுத்தது சுஜி ஈரோடு, நான் இந்த ₹1 காயின் கட்டுற நேரம் உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடந்து நீ இன்விடேஷனோடு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டி உனக்காக ₹1 காயின் கட்டுறேங்கன்னு. அடுத்தது பிரதீப் குமார் காவ்யா, பெங்களூர். வித்யா பிரவீன், ஜோலார்பேட்டை. விஜித் ஸ்வாதி, பெங்களூர். பிரியா சந்தோஷ், பெங்களூர். திவ்யா சந்தோஷ், கேஜிஎஃப். இவங்க எல்லாருக்காகவும் நான் குழந்தை வர வேண்டி அவங்க ₹1 காயின் கட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ₹1 காயின் கட்டியிருக்கேங்கன்னு. நல்லபடியாக சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல செய்தி வரணும்னு நான் அந்த அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது ரோஷன் குமார் குர்ஜித், அவங்க வந்து திருவாரூர்லேருந்து அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ₹1 காயின் கட்டியிருக்கேன். அவங்க நினச்ச வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். இவங்க எல்லாருக்காகவும் நான் ₹1 காயின் கட்டியிருக்கேன். அந்த அம்மன்கிட்டையும் மனசார நான் வேண்டிக்கிறேன், உங்கள் வேண்டுதல் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னுட்டு. எல்லா குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் இங்கே வர்றாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் இப்போ பேப்பரில் பார்த்து படித்த எல்லாருக்காகவும் இந்த ₹1 காயின் கட்ட போகிறேன். பார்த்துக்கங்க, உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். கொஞ்சம் வந்து அந்த பைண்டான கையில வச்சு கொடுத்துருக்கோம், கையில வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் ஒன்னொன்னா கட்டுமா? ஏன்னா எல்லாத்தையும் கையில வச்சுட்டா கட்ட முடியாது. மூவ் பண்ணு மூவ் பண்ணு
எத்தனை இருக்குமா? எல்லாருக்காகவும் நான் கட்டிட்டேங்கன்னு நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும், எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு நான் அந்த அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இப்போ எல்லா குழந்தைங்களுக்காகவும் உருவாக்காயின் மஞ்சவசத்தில் முடிஞ்சு அந்த அம்மன் சூளத்திட்ட ஒரு தொட்டியில் கட்டிட்டு வந்தங்கன்னு. அப்போ நாங்கள் வெளியில் வந்தவுடனே ஒரு நல்ல செய்தி வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ரோஷன் மதுஹரி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வெளிநாடு போகணும்ப்பா, எனக்கு டிக்கெட் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை வேண்டி உருவாக்காயின் கட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெளியில் வந்த உடனே அந்த மெசேஜ் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒருவா காயின் கட்டினவுடனே அவங்களுக்கு இந்த தகவல் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதனால தான் இந்த விஷயம் இந்த வீடியோவிலேயே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் காலையிலேருந்தே நான் பார்க்குறேன், நீங்கள் ஐடி கார்டெலாம் போட்டுட்டு அம்மனுக்காக இது பண்ணிக்கிட்டு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என்ன ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சு? அயோத்தியாபுரத்துலேருந்து வந்திருக்கிறோம் மேடம். சாமிக்கோசரம் சமயபுரத்து அம்மாளுக்கு கோசரம் நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம். இது எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகாதிருக்கு, சிறு கல்யாணம் ஆகட்டும்ட்டு வந்து வேண்டுதலை வச்சு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் சேவை செய்யறது உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் வேண்ட வேண்டுதல் எல்லாமே நடக்கணும்னு நானும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் பேர்? எங்கள் பேர் மணிங்க மேடம். உங்கள் பேர்? ராஜேஸ்வரி. விஜயலட்சுமி. என் பேர் சாந்தி.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தன்னார்வமா பண்றதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, வணக்கம். நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்து தெருவில் இருக்க ஒரு பக்தர் ஆயிரக்கணக்கான பேருக்கு 3 மாசமா அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நல்ல விஷயத்த நாங்கள் பார்த்தோம், அவரை நாங்கள் பேட்டி எடுத்திருக்கோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் முழுசாக பார்ப்பீங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்டு. இந்த தடவை கும்பப்படையலுக்கு ஃபேமிலியோடு வந்தப்ப ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்து தன்னோட பாசத்தை தெரிவித்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தடவை கும்பப்படையலில் என்னுடைய பாசமான உறவுகள் நிறைய பேர் என்னை தேடி வந்து என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, பேசுனீங்க, நானும் உங்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்களாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இந்த வீடியோ எண்டில் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட எல்லா உறவுகளையும் நாங்கள் காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். Bye.